ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் எங்க வீட்டு சமையல் குக்கிங் விலாக். இன்னைக்கு நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஒரு கான்செப்ட் பார்க்க போறோங்க. அது வேற ஒன்றும் இல்லை, கோயம்புத்தூர்ல சேரன் மாநகரில் இருக்கக்கூடிய ட்ரீம் வேர்ல்ட் ஃபர்னிச்சர். இந்த பேரே சொல்லும், இந்த கடையில் வந்து நமக்கு என்னென்ன திங்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து அவ்வளோ பொருட்கள் இருக்குங்க, அதாவது நம்ம வீட்டுக்கு லிவிங் ரூம் பெட்ரூம் எல்லாத்துக்கும் தேவையான எல்லா பொருட்களும் இங்கே இருக்கு. மெயினாக பார்த்தீங்கன்னா சோஃபாஸ், பெட்டு, வார்ட்ரோப் எல்லாம், டைனிங் டேபிள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு அவ்வளோ இருக்குது. அவ்வளோ பெரிய கடைங்க, நீங்கள் வேறு எங்கேயுமே போக தேவையே இல்லை. நேராக இங்கே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், ஆர்டர் கொடுத்தாலும் ஆர்டர் எடுத்துக்குவாங்க. இப்போ பாருங்கள், உள்ளே போன உடனே டீ டேபிள் அதாவது எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். இந்த வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வைக்கும் போதே நம்ம வீடு அவ்வளோ அழகாக இருக்கும். பக்கத்துலேயே நீங்கள் குஷன் சோஃபாஸ் பார்க்குறீங்க. குஷன் சோஃபாஸ் வந்து இங்கே நிறைய கலெக்ஷன் இருக்குது. இது எல்லாமே 5.5 அடியிலேருந்து 6 அடி வரைக்கும் இருக்குது. ஸ்டார்டிங் ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 35,000லேருந்து இருக்குது. குஷன் சோஃபாஸ், கார்னர் சோஃபாஸ் எல்லாமே இருக்குது. அப் டு 65,000 வரைக்கும் இருக்குது. இது பாருங்க, ஆஃபீஸ் டேபிள் வித் ட்ரா, அவங்களுக்கு வந்து நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. நீங்க வந்து நிறைய திங்ஸ் அதில் வச்சுக்கலாம். இது இந்த ஷாப்போட ஆஃபீஸ் ரூமுங்க. பாருங்க அவங்க எவ்வளோ அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்கன்னா, அவங்க பொருள் எந்த அளவுக்கு தரமா இருக்கும்னா எந்த அளவுக்கு நம்ம அவார்ட்ஸ் வாங்கியிருக்கிறதுலேருந்தே உங்களுக்கு தெரியும். எடுத்துக்கோங்க, இதில் எவ்வளோ திங்ஸ் இருக்கு. மேலே அப்ஸ்டேர்ஸ்லேயும் வந்து டைனிங் டேபிள், அதுக்கப்புறம் திவான் இந்த மாதிரி இதெல்லாம் ரோலிங் சேர்ஸ் எல்லாம் மேல இருக்கு. இது வந்து குஷன் சோஃபாஸுங்க. இது ரேட் பார்த்தீங்கன்னா 65,000 வருது. இது கார்னர் சோஃபா. கலர்ஸ் பாருங்க, டார்க் அண்ட் லைட், லைட் அண்ட் டார்க் அப்படி கொடுக்கும்போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வால் பெயிண்டோட நம்ம மேட்ச் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ நம்ம வீட்டுக்கு வந்து அந்த அழகு வந்து ரொம்ப கூடுங்க. இது பாருங்க திவான் பெட், நம்ம வந்து சோஃபா மாதிரி அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். திடீர்னு ஒரு கெஸ்ட் வந்தாங்க அப்படின்னு சொன்னா கூட அவங்க வந்து அதில் வந்து ஒரு ஆள் படுத்துக்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம். இது பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு. வுட்லயே ஃபினிஷிங் எவ்வளோ நல்லா இருக்கு. மேலே மட்டும் கிளாஸ் போட்டிருக்காங்க. பாருங்க, நம்ம இங்க வந்து வீடியோ எடுக்கும் போதே அங்க கடைக்கு வந்து இந்த திவான் பெட் வாங்குறதுக்கு வந்து கஸ்டமர்ஸ் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு வந்து அங்க ரேட் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல வந்து நம்ம கார்னர் சோஃபாஸ் பார்த்துட்டு இருக்கோம். கலர்ஸ் எல்லாம் பாருங்க எவ்வளோ மைல்டா, எவ்வளோ அட்ராக்டிவா, எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க. நம்மளோட கம்ப்யூட்டர் டேபிள், ரைட்டிங் டேபிள், ஆஃபீஸ் டேபிள், சேர், ஈஸி சேர் பாருங்க. வயசானவங்களுக்கு நல்ல முதுகு சாஞ்சு நல்லா வுட்டுலயே இருக்கு, அதனால நமக்கு அது சீக்கிரம் போகவே போகாது. பாருங்க, இப்போ இந்த கம்ப்யூட்டர் டேபிள்லாம் நம்ம கீபோர்டு வச்சுக்கலாம். அந்த மாதிரி நிறைய வந்து நம்ம திங்ஸ் வந்து படிக்கிறதுக்குரிய திங்ஸ், இல்லை ஆஃபீஸ் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு இருக்கு இந்த கடையில. பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு திங்ஸ்க்கும் ஏற்ற மாதிரி நிறைய வந்து டிஸ்கவுண்ட் இருக்குங்க. பாருங்க, நீங்க ஓவர் வியூ பாக்குறீங்க. இது வந்து துணி காய வைக்கிற ஸ்டாண்ட், இல்லைன்னா நம்மளோட ஹேண்ட்பேக்ஸ் எல்லாம் தொங்க விட்டுக்கலாம், அந்த மாதிரி ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த சோஃபா பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்ட்டு, நல்லா உட்காந்து மெத்த மெத்த நான் அவ்வளோ சூப்பரா இருக்கு. இந்த சோஃபாஸ் எல்லாம் பாருங்க, அதாவது இந்த 3 சீட்டர் சோஃபாஸ், அது வந்து சென்டர்ல வந்து 3, அதுக்கப்புறம் அது கூட +2 இருக்கும், அதாவது சிங்கிள் ஆளுக உட்கார்ற மாதிரி இருக்கும். இது எல்லாமே வந்து அந்த கார்னர் சோஃபாஸ் எல்லாத்துக்குமே அவங்க அந்த பில்லோவோட கொடுத்துட்றாங்க. இதெல்லாம் இந்த ரெக்சன் சோஃபாஸ் பார்க்க அவ்வளோ அழகா இருக்கு. இதெல்லாம் வந்து பிளெயின் டீபாய்ஸ். இதெல்லாமே வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டிங்க நமக்கு, அதாவது மக்களுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும் இல்லையா.
பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு வந்து நிறைய மாடல்ஸ் இருக்கு. அதாவது மேட்ரஸஸும் பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் இருக்கு. அதுக்கு வந்து அதோட குவாலிட்டி நம்ம செக் பண்ணுறதுக்கு அதில் வந்து மினி பீஸில் வந்து வச்சுருக்காங்க சாம்பிள் பீஸ். அதை நீங்கள் பார்த்து நம்ம வந்து மேட்ரஸ் வந்து ஆர்டரும் நம்ம பண்ணிக்கலாங்க. இது பாருங்க, குஷன் வித் பெட்டு நம்ம வேணும்னா அந்த மாதிரி. இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சாமி அலமாரி வந்து ரெடிமேடாகவே இருக்குது. இது பார்த்தீங்களா, நைனா இந்த சைடு வந்தோம் அப்படின்னு சொன்னால் ஃபுல்லாகவே வார்ட்ரோப்ஸ் தாங்க. எல்லாமே எம்டிஎஃப் பேஸ்டில் இருக்குது. எல்லாமே வித் நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸோட லாக்கர் ஃபெசிலிட்டியோடு இருக்குது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது பிளெயின் வார்ட்ரோபுங்க. வித் கீ ஃபெசிலிட்டியோடு இருக்க நம்ம ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வச்சுக்கலாம் நம்ம. அதாவது இப்போ நம்ம ரெண்டல் ஹவுஸில் இருக்கோம் அப்படின்னு சொன்னால் இதை வந்து நம்ம எங்கே வேணால் எடுத்துகிட்டு போய்க்கலாம். அப்படின்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் வித் வார்ட்ரோப். இதிலே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வார்ட்ரோப்ஸ் இருக்குது. அது வந்து 28,000 காஸ்ட் ஆகுது. 3 டோர்ஸ் ஃப்ளவர் டிசைனில் வருது, 24,000 வருது. அதாவது பிளெயின் வார்ட்ரோப்ஸ் எங்கள் கிட்டே கிடைக்கிது, அது 21,000. 2 டோர் மட்டும் பிளெயினாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11,000. அதாவது போஸ்ட் ஃபார்மிங்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கிறது 14,000. அப்படின்ற ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14,000 ஆரம்பித்து வித் ட்ரெஸ்ஸிங் டேபிளோட வார்ட்ரோப் வருது, அது வந்து உங்களுக்கு 28,000 வரைக்கும் இருக்குது. ஸோ இது வந்து 2-in-1 பர்பஸ். உங்களுக்கு வந்து வார்ட்ரோப் வந்து நம்மளோட ட்ரெஸ்ஸஸ் வச்சுக்கிறக்கும் சரி, அப்புறம் திங்ஸ் வச்சுக்கிறக்கும் சரி, அதே மாதிரி நம்ம வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிளாகவும் யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பக்கமும் வந்து விதவிதமான வார்ட்ரோப்ஸ் வச்சுருக்காங்க. அப்புறம் அடுத்த ரோலையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அங்கேயும் வந்து இதே மாதிரி வார்ட்ரோப்ஸ் தாங்க. நிறைய கலெக்ஷன் இருக்குது. அதாங்க இங்கே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் பிக்கப் பண்ணிக்கலாம். அதாவது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு வெரைட்டியில் இருக்கும்போது, அதாவது லோ ரேஞ்சிலேருந்து ஹை ரேஞ்ச் வரைக்கும் இருக்குது. அதனால் பீப்புள் வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து கண்டிப்பாக கண்டிப்பாக ஏதோ ஒன்று நமக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், ஸ்டீல் பீரோ கூட இருக்குங்க. அதுவும் வந்து இப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து யூஸ் பண்ணுறா அது மாதிரி சேஃப்டி வேறு எதுவுமே கிடையாது நமக்கு. பாருங்கள் அது எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுலேயே வந்து அண்டர் சேஃப்டி லாக்கர் இருக்குது. அப்புறம் மேல ஒரு லாக்கர் இருக்கு. சின்ன சின்னதாக தனித்தனியாக கம்பார்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம நிறைய ட்ரெஸ்ஸஸ் வச்சுக்கலாம். அதையும் வந்து இந்த ராஜாராணி பீரோன்னு சொல்லுவாங்க, அதை ரெண்டா நம்ம பிரிச்சுக்கலாம். அதாவது நம்ம வீட்டில் ரெண்டு பேர் இருந்தோம் அப்படின்னா ரெண்டு சைடு ரெண்டு பேர்த்துக்கு வச்சுக்கலாம். நம்ம பாருங்க எவ்வளோ வலுவலுன்னு எவ்வளோ நல்லா அந்த கோட்டிங் வந்து எந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மெயின்டெனன்ஸ் வந்து நமக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்கும். உள்ள ஹேங்கர் டைப்பும் இது பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஜென்ஸோடது ஷர்ட் பேண்ட் எல்லாம் அயன் பண்ணி ஹேங் பண்ணுறக்கு, இல்லை சாரீஸ் வந்து நம்ம ஹேங் பண்ணுறக்கு, அதெல்லாம் அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க.
இந்த வார்ட்ரோப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டார்க் அண்ட் லைட் கலர்ஸ் வருது, பார்க்கவே வந்து அவ்வளோ அழகா இருக்குங்க. அதாவது இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 4 டோர்ல வருது பிளெயின்ல, அது வந்து 26,000 வருது. இப்ப பாருங்க இந்த ஃபிளார் போட்ட மாதிரி எம்போஸ் பண்ணது 24,000 வருது. வார்ட்ரோப்ஸ்ல டிஃப்ரெண்ட் வெரைட்டி இருக்கு, அதுலயே ட்ரெஸ்ஸிங் டேபிளோட பிளெயினா வருது வெறும் 16,000 தாங்க. அதாவது போஸ்ட் ஃபார்மிங்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய வார்ட்ரப்ஸ் எல்லாம் 14,000 தான். இதுலேயே நமக்கு வந்து பிளஸ் என்னன்னா, நமக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிளோட வரும்போது நமக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் தனியாக வாங்கணுன்ற அவசியம் கிடையாது. பாருங்க எவ்வளோ வெரைட்டி இருக்கு, ஸ்டீல் பீரோ இருக்கு, எல்லாமே இருக்கு, அதுலேயும் ட்ரெஸ்ஸிங் டேபிளோட இருக்கிறது எல்லாமே இருக்குங்க. இதுதாங்க ஆஃபீஸ் ரோலிங் சேர்ஸ். இதோட ஸ்மால் சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4,000 ருபீஸ் வருது. அதுலேயே நீங்கள் பிக் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 8,500 வருது. இது நாட் ஓன்லி ஆஃபீஸ் ரோலிங் சேர்ஸ் இல்லை, இப்போ நம்ம வந்து வீட்டில் ஒர்க் பண்ணுறோம், சிஸ்டமில் வச்சு ஒர்க் பண்ணுறோம், அப்போ வந்து நம்ம இந்த மாதிரி சேர்ஸ் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து அவ்வளோ கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே ட்ரெஸ்ஸிங் டேபிளுங்க. ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து 5,000ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டைனிங் டேபிள் தாங்க. இந்த டைனிங் டேபிள் ஒவ்வொன்றுமே 6 சீட்டர், 4 சீட்டர் அப்படி வந்து நிறைய வெரைட்டி இருக்குது. அதாவது நம்ம என்ன மரத்தில் பண்ணுறோன்றது இருக்குது இல்லையா, கிளாஸ் டைப் இருக்குது, அந்த மாதிரி எல்லா வெரைட்டி இருக்குது. ரவுண்டு டைனிங் டேபிள் இருக்குது, எல்லாமே இருக்குங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது 4 சீட்டர், 12,000, அதாவது கிளாஸ் வரக்கூடிய எல்லாமே வந்து 12,500 வருது. அதே மாதிரி 6 சீட்டர் டைனிங் டேபிள் இருக்கு பாருங்க, அது வந்து 22,000 உட்டுலங்க. அவ்வளோ சிம்பிள் கிளாசிக்காக இருக்கு. நம்ம வீட்டில் நம்ம அதை வந்து உட்காந்து சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு ரிச் லுக் கொடுக்குங்க. டைனிங் டேபிள்லே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வுட்டில் வந்து ஸ்டார்ட் ஆகுற ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா 16,000ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி இந்த பிளாக் கலர் டைனிங் டேபிள் இருக்கு இல்லையா, அதாவது 4 சீட்டர், அந்த மாதிரி வர்றது எல்லாமே வந்து ரவுண்ட் டேபிளில் அந்த மாதிரி வர்றதுல எல்லாமே ரப்பர் வுட்ல பண்ணியிருக்காங்க. அதோட விலை பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 34,000 தாங்க. அதுவே கிளாஸ்லேயும் இருக்கு, அந்த மாதிரி கிளாஸ்ல இருக்க டைனிங் டேபிள்ல இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. அதோட ஸ்டார்டிங் ரேட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வெறும் 12,500 மட்டுமே. இப்போ நீங்க பாக்குறது கிங் சைஸ் ஸ்கொயர் மேட்ரஸஸ், அது வந்து பார்த்தீங்கன்னா 6 ஃபீட் வந்து 14,000 வருது. அதே மாதிரி குவீன் சைஸ் மேட்ரஸஸ் வந்து 11,500 வருதுங்க. இந்த கிளாஸ் டேபிள் எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக தான் இருக்குது. ஆனால் ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளுங்கும் போது அவங்களுக்கு வந்து அது மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம். சின்ன ஃபேமிலியாக இருந்தால் கண்டிப்பாக வந்து நல்லா அழகாக மெயின்டைன் பண்ணலாம். இதெல்லாம் பாருங்க டிவி ஷோகேஸ் ஸ்டாண்டு, அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம வந்து டிவி எல்இடி டிவிஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதிலே பிக் சைஸ் பார்த்தீங்கன்னா 18,000 வருது வித் வூஃபரோட. அப்புறம் ஸ்மால் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதுலேருந்து ஒரு 1,000-2,000 கம்மியாகுதுங்க. அதே மாதிரி உங்களுக்கு திவான் பெட்டு பார்த்தீங்க அப்படின்னா டீக்வுட்ல பண்ணது 16,000. அப்புறம் இந்த பெட் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, அது வந்து 14,000 வருதுங்க. ஒரு ஆள் நல்லா படுத்துக்கிட்டே நம்ம டிவி பார்க்கலாம், படுத்துட்டே பேப்பர் புக்ஸு மொபைல் பார்க்கறக்கு அதெல்லாம் வந்து இந்த திவான் பெட் வந்து சிம்பிளி சூப்பர். இன்னொன்று வந்து ஏதோ ஒரு அரண்மனையில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் அந்த பெட்டில் நம்ம உட்காரும்போது. பாருங்க இந்த டிவி ஸ்டாண்டெல்லாம் வந்துட்டு கீழே டிவிக்கு கீழே வந்து வச்சுக்கிறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. கம்பார்ட்மெண்ட் அந்த ரேக்ஸ் எல்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. நம்ம நியூஸ் பேப்பரு புக்ஸு இதெல்லாம் நம்ம வீட்டில் ஷெல்ஃபு இல்லை அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி வந்து திங்ஸ் எல்லாமே நம்ம இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம்.
டிவி ஸ்டாண்டே பார்த்தீங்கன்னா ஸ்மால் சைஸ் எல்லாம் ரொம்ப ஸ்மால் சைஸ் எல்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் வெறும் 6500 தாங்க. இந்த சேர்ஸ் எல்லாம் பாத்தீங்களா, வுட்லயே வந்து நடுவுல ஃபேஸ் போட்ட மாதிரி எல்லாம் அவ்வளோ டிஃப்ரெண்டா இருக்கு. அந்த மரமும் நமக்கு அந்த அளவுக்கு நல்ல ஷைனிங் கொடுக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.